ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி சேனலில் சம்பங்கி செடி, இங்கே பாருங்கள் இவ்வளோ மொட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய மொட்டு வைக்கிறதுக்கு என்ன உரம் கொடுத்து நான் வச்சுருக்கேன்றதை பார்க்கலாம். இது வந்து வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணி, அந்த தோலெல்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன வெங்காயம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நிறையா. அந்த சின்ன வெங்காயத்தை தோலை தண்ணியில் போட்டு ஒரு நாலு நாள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை தான் நான் ஊற்றிட்டு வரேன் எல்லா செடிங்களுக்கும். அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இவ்வளோ மொட்டு. சாதாரணமாக அந்த சம்பங்கி செடியில் இது மட்டும் வரும், நல்லா நீளமாக இந்த இது மட்டும் வரும், அப்படியே நீளமாக வரும், மொட்டு வைக்கும், அப்படியே பூத்துரும். இதில் என்னென்னா இங்கே பாருங்கள் ஒரு ஒரு கிளை மாதிரி வந்து அதுலேயுமே மொட்டு வச்சுருக்கேன் நிறையா. ஒன்று ஒன்றுத்துலேயுமே இப்படி இருக்குது. இந்த அளவுக்கு மொட்டு வைக்காது எப்போயுமே. ஆனால் இந்த வெங்காயத்தோலை நான் ஊற்றினதுக்கப்புறம், ஊற வச்சு ஊற்றினதுக்கப்புறமா எனக்கு இவ்வளோ மொட்டு கிடச்சிருக்கு. வெயில்லையும் செடி நல்லா இருக்குது, எனக்கு ஒன்றுமே ஆகலை, கருகலை, நுனி கருகலை, ஒன்றுமே ஆகலை. இப்போ பாருங்கள் இது வந்து காஷ்மீர் ரோஸ், எவ்வளோ தளிர்கள் இருக்குது பாருங்கள். இதுக்கு எல்லாமே நான் வெங்காயத்தை, வெங்காயத்தோலை நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை தான் ஊற்றுவேன். எவ்வளோ தளிர்கள் இருக்குது, செடி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு செடியிலுமே எனக்கு அந்த நுனி கருகள் எதுவுமே வரல. செடியெலாம் அந்த இடத்துலலாம் அப்படியே கருகிரும் வெயிலுக்கு, ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஷேட் நட் எதுவுமே நான் போடலை, வெங்காயத்தோலை தான் ஊற வச்சு நாலு நாளைக்கு ஒருக்கா கொடுத்துட்ருக்கேன். செடிகளெல்லாம் அப்படியே நல்லா வளருது, மொட்டு நிறைய வைக்கிது எனக்கு. நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், இது ரொம்ப நல்ல டிப்ஸு, அதுவும் வெயில் காலத்துக்கு ஏற்ற நல்ல டிப்ஸ் இது தான். பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோடய தோலையும் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதையும் இதே மாதிரி மூணு நாள் இல்லைன்னா நாலு நாள் ஒரு தடவை நீங்கள் அந்த தண்ணியை கூட நீங்கள் ஊற்றலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணால், அத்தனை வெங்காயம் வந்து குளிர்ச்சி, அதனால் உங்களுக்கு மொட்டு நிறைய வைக்கும். செடி வந்து வெயில் காலத்தில் உங்களுக்கு கருகாது, நுனி கருகாது, எதுவுமே ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரோஜா பூந்தோட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.